ஜெய் சாய்ராம். இப்போ வந்து நம்ம தயிர் பச்சடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் தயிர் எடுத்து கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கெட்டி தயிர் எடுத்து இப்போ அதுக்கு வந்து தாளிச்சு போட போகிறேன். கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வர மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ தயிர் பச்சடிக்கு நான் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட், கொத்தமல்லி, தேங்காய் பூ. இப்போ தாளிச்சதில் இந்த தயிர்லேயே வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈவனாக உப்பு வந்து எல்லா காய்கறியிலையும் பற்றும். இப்போ வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட், இது தேங்காய் பூ. பச்சை தேங்காய் பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால நான் வந்து பச்சை தேங்காயும் இதில் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து காரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சம் நேரம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 2 தடவை அலசிடுங்க. அதுக்கப்புறம் இதில் நான் அது மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் நெடி இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு இதோட இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறவங்க தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆகும்போது இதுவே வந்து நமக்கு தண்ணி விட்டு வரும். இன்னொரு வந்து சுகர் கொஞ்சம் வந்து சேர்க்கணும். நான் அப்பயில கொஞ்சம் சேர்க்க மறந்துட்டேன். இந்த அளவுக்கு லேசாக நீங்கள் சுகர் சேர்த்தா போதும். இதுவும் சேர்த்து நம்ம பண்ணும்போது இது வந்து நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது இந்த தயிர் பச்சடி வந்து உங்களுக்கு சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து நீங்கள் தட்டினா தான் நான் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் போட்டப்போ வந்து உங்களுக்கு தெரியாமல் போகும். அதனால தான் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.